Sarvaviknaharam Devam Sarvavikna Vivarjidam Sarvasiddhipradadaram Vandekam Granayakam Mushikavahana Modakahastam Shamalakarna Vilambirasudra Vamana Rupa Maheshwara Putra Vignavinayaka Pada Namaste Vel Vel Muruha Vetri Vel Muruganikaraharogara புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசி பலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்னா மகேஷ் ஐயர். மந்திரங்கள், இந்த மந்திரங்களில் அவ்வளவு விஷயங்கள் இருக்குது. ஏன்னா அந்த காலத்தில் பார்த்துட்டீங்கன்னா ஒவ்வொரு உடல் உபாதைகள் இருக்கும்போதும் சரி, சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும்போது சரி, மருத்துவரே நல்லா பிரார்த்தனை பண்ணி ஒரு மந்திரத்தை ஜெபிச்சு கொடுக்கறத நம்ம பார்த்துருப்போம். ஏன்னா இறைவன் மனிதனுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு படிக்கட்டாக வரக்கூடிய தடங்கல்கள், அந்த தடங்கல்களை மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவர். வரக்கூடிய 17ஆம் தேதி சத்ரு சம்ஹார திரிசதி சுப்பிரமணியருக்கு நம்ம பண்ணுறோம். நிறைய பேர் சங்கல்பத்துக்காக புக் பண்ணியிருக்காங்க. 7397394829 அவங்களுடைய பேர், நட்சத்திரம் முருகப்பெருமானுடைய திரிசதி நாமம். முருகனுக்கு 12 கைகள் இருக்கு. ஒரு பக்தன் இறைவனை நோக்கி தபஸ் இருக்கக்கூடிய அந்த நிலை முருகா 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 அப்படி மனமுருகி வேண்டக்கூடிய அந்த நிலை. அவர் வரம் தரக்கூடிய முகம் என்னன்னா அதோ முகம்னு பேர். 6 முகங்களில் கடைசி முகம். அப்பேற்பட்ட அந்த அதோ முகம்னு சொல்லக்கூடிய முகத்துக்கும் அதற்கு முன்னாடி 5 முகங்கள்னு முருகப்பெருமானுக்கு 6 முகத்திற்கும் அர்ச்சனை செய்யக்கூடிய அற்புதமான இந்த திரிசதி சுப்பிரமணிய திரிசதி சத்ரு சம்ஹார திரிசதினு பேர். ஏராளமான பேர் நீங்கள் வாட்ஸ்அப்பில் கூப்பிட்டு புக் பண்ணியிருக்கீங்க. அடுத்து நேற்றைய தினம் ஆன்மீக கேள்வி நம்ம என்ன கேட்டிருந்தோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா யோகங்கள் எத்தனைன்னு கேட்டிருந்தோம். யோகங்கள் 27. இன்றைய தினத்துக்குண்டான ஆன்மீக கேள்வி, திதிகள் எத்தனை, இதை கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. நாளைக்கு இதற்குண்டான பதில்களை பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு சமயம் நான் வந்து மலேசியாவுக்கு போயிருந்தேன். அப்படி மலேசியாவுக்கு போகும்போது ஒரு அற்புதமான விஷயம் நடந்ததை நம்மளால் பார்க்க முடியாது. அங்கே இருக்கக்கூடிய ஒரு நபர், அவர் வந்து பார்த்துட்டிங்கன்னு சொன்னால் ரொம்ப பெரிய தொழிலதிபர். அந்த தொழிலதிபர் நல்ல முன்னேற்றத்துக்கு வந்துட்டு இருக்கார். முன்னேற்றத்துக்கு அவருக்கு தெரியாத அரசியல் நபர்கள் கிடையாது, நிறைய நபர்கள் கூட அவருக்கு வந்து பழக்கங்கள் இருக்குது. அவர் ஒரு சமயம் நம்ம நிகழ்ச்சியை பார்த்து நான் அங்கே இருக்கும்போது என்னை கூப்பிட்டு வர வச்சு, அப்போது பார்க்கும்போது அவர் சொன்ன ஒரு விஷயம், சார் நான் வந்து உங்கள் நிகழ்ச்சியை எப்போவுமே பார்த்துட்டுருக்கிறது, இடப்பட்ட காலத்தில் எனக்கு ஒரு பெரிய சரிவு ஏற்பட்டது. மிகப்பெரிய சரிவு, சாதாரண சரிவு கிடையாது. என்னுடைய இடங்கள்லாம் பார்த்துலாம் விற்க வேண்டிய சூழ்நிலைகள் வந்துடுத்து. கடைசியில் கையில் வந்து பணங்கள் கிடையாது. எனக்கு சுற்றி இருந்த சொந்த பந்தங்கள்லாம் யார் என்பதை காண்பித்து கொடுக்கக்கூடிய தன்மை. ஒரு சமயம் நான் வந்து டிவியில் பார்த்தேன். அப்போ நீங்கள் சொன்னது உங்களுக்கு அஷ்டம சனி நடந்துட்டுருக்கு, அதனால் அந்த கஷ்டகாலம் இருந்துருக்குன்னு நீங்கள் பொதுவாக சொன்னீங்க. அது மீள்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை பற்றி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. மகாலட்சுமி பூஜையை பற்றி சொல்லியிருந்தீங்க. நான் இங்கே இருக்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ராஜராஜேஸ்வரி கோயில் போய் சுவாமிக்கு வந்து எலுமிச்சம் பழம் கனியும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெல்லிக்கனி மாலையும் நீங்கள் சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி நெல்லிக்கனி மாலையை நானே உட்காந்து கோர்த்தேன். கோர்த்து கொண்டு போய் சுவாமிக்கு எப்பவுமே போடுற வழக்கங்கள் இருந்தது. அப்படி போட்டு 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 ஒரு சமயம் எனக்கு ஒரு தோணல், ஏன்னா ஃபஸ்ட்டெல்லாம் அந்த தொழில் இறங்கினதுக்கப்புறம் நெகட்டிவாகவே திங்க் பண்ணிட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு பாசிட்டிவான திங்கிங், நம்ம பழைய கான்டாக்ட்ஸ் எல்லாம் திருப்பி நம்ம வந்து இது பண்ணுவோமேனு சொல்லிட்டு பேச ஆரம்பித்தேன். அப்படி பேச ஆரம்பிக்கும் போது எனக்கு என்னுடைய நண்பர்கள் கூட சேர்ந்து ஒரு சமயம் நாங்கள் ஒரு இடத்துக்கு பேசும்போது ஒரு புதிய தொழில் ஒன்று, ஒரு கான்ட்ராக்ட் விவசாயமாக பேசினார். திருப்பி என்னோடய கான்டாக்ட்ஸ் எல்லாம் இருக்கேன்னு சொல்லிட்டு நான் அதை பயன்படுத்தினேன். அதுக்கப்புறம் பார்த்துட்டுனா என்னோடய தொழில் விருத்தியாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக விருத்தியாச்சு. இப்போ என்டையர்லி நான் முந்தி இருந்த ஆள் வேறு, இப்போ இருக்கிற ஆள் வேறு, முந்தி இருந்த தொழில் வேறு, இப்போ இருக்கிற தொழில் வேறு. கடைசியில் பார்த்துட்டுனா என் தொழிலே மாற்றமாகுது. முந்தி டென்ஷனோடு இருந்தேன், சம்பாதித்தேன், சேர்த்து வச்சேன், ஆனால் செலவு பண்ணேன், இப்போ சம்பாதிக்கிறேன், சேர்த்து வைக்கிறேன், ரொம்ப நிம்மதியாகவும் இருக்கேன், ஒரு பெரிய மாற்றமாச்சு. அந்த பெரிய மாற்றத்தை உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு சொல்லி தான் இவ்வளோ தூரம் உங்களை வர வச்சு இந்த விஷயத்தை நான் வந்து சொன்னேன். இது எங்கேயுமே எல்லாத்துக்குமே பெருகணும்னு சொல்லிட்டு அவர் ஒரு கோயில் கட்டியிருந்தேன். அந்த கோயிலில் நிற்க வச்சு அந்த கோயிலில் பெரிய மரியாதை பண்ணி அந்த கோயிலில் வந்து எல்லாத்துக்கு முன்னாடி இந்த வார்த்தையை சொன்னார்.
இப்ப பாருங்களேன், அந்த சுவாமியினுடைய அனுகிரகம் என்ன? நம்ம நினைச்சிட்டு இருப்போம் ஒரு காரியம் பண்ணா நடக்குமா நடக்காதன்னு. நிச்சயமா நடக்குங்க. ஆத்மார்த்தம் பெரிய நம்பிக்கை, வாழ்க்கையவே மாற்றுங்கிறது உண்மை. அதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய குட்டி சொல்ல பார்த்தோம். சரி, இன்னைக்கு நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போறோம். 13/2/2021 சார்வரி வருஷம், மாசி மாதம், 1ஆம் திருநாள், சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் சதயம். மாலை 4:02 வரை பின்பு புரட்டாது. இன்றைய திதி த்விதியை, சந்திராஷ்டம நட்சத்திரம், ஆயில்யம் பூசம், கடகராசி. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, ஆகாலம் காலை 9:30 முதல் 10:30 வரை, யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 வரை. இன்னைக்கு சதபிஷா நட்சத்திரம், சதய நட்சத்திரம்னு சொல்லுவார், ராகு பகவானுடைய நட்சத்திரம், விசேஷகரமான நட்சத்திரம். சனிக்கிழமை சனீஸ்வரரை பிரார்த்தனை பண்ணுறதுக்கு நல்லது, திருநள்ளாருக்கு போயிட்டு வர்றது நல்லது. அதே சமயத்தில் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால், சனிக்கிழமை எள்ளு பொட்டை வச்சு சுவாமிக்கு எள்ளு தீபம் ஏற்றுறது, நல்லெண்ணெயில் தீபம் ஏற்றுறது. கஷ்டங்கள் மனிதனுக்கு கஷ்டம் மாதிரி தெரியும், பின்னாடி பெரிய அனுபவம் மாதிரி கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகத்தில் சனீஸ்வரர் பிரதானமானவர். அவர் கர்மகாரகன், தொழில்காரகன்னு பேர். மனதை சுத்தப்படுத்திட்டோம்னா வாழ்க்கையில் எல்லாமே சுத்தமாகும். பிறரை பற்றி தப்பி சொல்லும்போது நம்ம வாழ்க்கையில் பெரிய தப்பாக ஒவ்வொரு ஸ்டெப்பை எடுத்து வைக்கிறோம். அப்போ மனதை சுத்தம் பண்ணுறதுக்கு என்ன, நம்மளுடைய எண்ணம் போல் வாழ்வு அப்படிங்கிறது உண்மை. அந்த மாதிரி மனதை சுத்தப்படுத்தக்கூடிய, மனதுக்கு ஒரு தெளிவுபடுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம் என்ன அப்படின்னு கேட்டால், நம்ம 7.5 சனி அஷ்டமசனி காலகட்டம் தான். ஏன் அப்படின்னு கேட்டால், அப்போ தான் நமக்கு தெரியும் எது உண்மை எது பொய்யின்னு. அதை நிரூபிக்கக்கூடியவர் சனீஸ்வர பகவான். அந்த சனீஸ்வர பகவானுக்கு உண்டான அற்புதமான நாள் இந்த சனிக்கிழமைன்னு சொல்லலாம். சரி, இன்றைய தினத்துக்கு உண்டான சிறப்புகள் பற்றி நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது 12 ராசிக்கு உண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களே, அப்பப்போ நிறைய விஷயங்களில் பார்த்தீங்கன்னா கோபம் யதார்த்தமாக வரும். எல்லா விஷயங்களும் நீங்கள் நினச்ச காரியங்கள் நல்லபடியாக நடக்கும், பண்ண வச்சுருக்கிறவா. அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா டைரி ஃபார்ம் வச்சுட்டு இருக்கிறவங்க, உணவு சம்பந்தமான தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, ஷேர் மார்க்கெட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூல்யம் தரக்கூடியதாக இருக்கும், விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். நல்ல நல்ல முயற்சிகள் எடுத்து தடங்களான விஷயங்கள்லாம் திருப்பி உங்களுக்கு ஜெயிக்க வைக்கும். சில பேர் உங்களை இரிட்டேஷன் பண்ணுற மாதிரி சில நேரங்களில் பேசுவாங்க, காதலியே வாங்காதீங்க. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான N6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். ரிஷபராசி என்பர்களே, மேன்மை உண்டு. நல்ல நல்ல காரியங்கள் பண்ணும்போது 1000 தடங்கள் வரும், அதெல்லாம் பற்றி கவலையப்படாதீங்க, நிச்சயமாக ஜெயிக்கக்கூடியதாக இருக்கும். தொழில் பற்றிய சிந்தனைகள் மனசில் நல்ல மாற்றம் முன்னேற்றம் வரும். ஒருத்தர் இல்லாத போது அவளை பற்றி பேசுகிறத தவிர்த்துக்கிறது நல்லது. இசைக்கலைஞராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி கலைத்துறையை சார்ந்து இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யத்தை தரும், புதிய வாய்ப்புகள் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும், புதிய முயற்சி லாபத்தை தரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான N8 நிறம் கருநீளம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். மிதுனராசி என்பர்களே, ரொம்ப அமைதியாக சாந்தமாக யோசித்து யோசித்து சில விஷயங்களை பண்ணுவேன். இது பேசலாமா வேண்டாமா, என்னடா அது நகைச்சுவையாக பேசுனா இப்படி கோவிச்சுக்கிறாளேன்னு நண்பர்கள் கிட்ட கூட அப்படி இருந்துட்டு இருக்கும். ஏன்னா இன்றைக்கி நாள் அப்படி இருந்துட்டு இருக்கு. கவலைப்படாதீங்க, எல்லா விஷயங்களும் மாறும். இன்றைக்கி தூர பிரயாணத்தை பற்றி சிந்திப்பீங்க, அதுமாதிரி மேல் படிப்பை பற்றி சிந்திப்பீங்க. படிச்சுட்டு இருக்கிற குழந்தைங்க, எக்ஸாம் எழுதுகிற குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல மதிப்பெண்கள் உண்டு. காலேஜ் மாற்றணும், இடம் மாற்றணும், ஸ்கூல் மாற்றணும், தந்தையாருடைய பூர்வீக சொத்தை பற்றி எல்லாம் பேசுகிறதுக்குண்டான நாளாக இன்றைய தினத்தில் உண்டு. இன்றைக்கி நிறைய விஷயங்கள் லாப நஷ்டத்தை பற்றி சிந்திப்பீங்க. என்னடா அது எவ்வளோ முயற்சி எடுத்தாலும் நமக்கு விரயமாயிட்டே இருக்கேன், நமக்கு போட்டிகள் வளர்ந்துட்டே இருக்கலை அப்படிங்கிற ஒரு யோசனைகள் இருக்கும். கவலையப்படாதீங்க, எவ்வளோ போட்டிகள் வந்தாலும் உங்களுக்கு உண்டான பாதை உங்களுக்கு தெளிவாக இருக்கும், நிச்சயமாக வெற்றி பெறுவீங்க. வேலை வாய்ப்பு சட்டுன்னு இடமாற்றம் பண்ணாதீங்க, யாரையும் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அது மாறிடாதீங்க. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான N9 நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவகிரக வழிபாடு, மிதுனராசி என்பவர்களுக்குண்டான வழிபாடு. கடகராசி நேயர்களே, பெரிய பெரிய முயற்சிகள்லாம் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நல்ல நண்பர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான. சில பேர் பார்த்துட்டு இல்லை அப்படின்னு சொன்னால் முன்னாடி பேசுவா, சில பேர் பின்னாடி பேசுவான், கண்டுக்காதீங்க. இன்றைக்கி பூச நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரத்தில் இருக்கிறவா, பிரயாணத்தை தவிர்க்கணும். கையெழுத்து முக்கியமான விஷயங்கள் இருந்தால் ஒரு நாள் கழித்து பண்ணிக்கலாம். பணம் கொடுக்கும்போது கவனம் என்பது தேவை. கொடுத்த பணத்தில் வருமா வருமானு கேட்குறத விட எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு யோசிச்சிட்டேன்னா போதும். அதுமாதிரி டென்டிஸ்டாக இருந்துருக்கிறோம், டாக்டராக இருந்துருக்கிறவாளுக்கெல்லாம் அனுகூல்யம் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான N2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவபெருமான் வழிபாடு, விசேஷ வழிபாடு கடகராசி அன்பர்களே. சிம்மராசி நேயர்களே, வரவுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் செலவுகள் இன்னொரு பக்கம் இருக்குன்னு சொல்லுவோம். வரவு எட்டினா செலவு 10 இருக்கு. அரசியல் இருந்துட்டு இருக்கிறவா சார், பப்ளிக் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க சார், ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடியதாக இருக்கும். நல்ல முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கும். சில நேரங்கள் அப்போதைக்கு அது கஷ்டமாக இருக்கும், புதுசாக வேலைக்கு சேர்ந்த இடத்துல புதுசாக ஒரு காரியம் பண்ணும்போது சிரமமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்துட்டுன்னா
அப்பா பரவாயில்லையே நன்னா இருக்கே அப்படின்னு ஒரு சந்தோஷப்படுது. புதுசாக துணி வாங்கி உடுத்திக்கிறது, உங்களுக்கு தேவையான உணவுகள் நீங்கள் சமைச்சு சாப்பிட்றது, வீட்டில் இன்டீரியர் டெக்கரேட்டர் பண்ணுறது, அது மாதிரி பார்த்துட்டேன்னா வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடியதாக இருக்கும். வியாபாரம் முடங்கி எடுத்தேன்னு வருத்தப்பட்ட வாளுக்கு புதுசாக ஒரு சிந்தனைகள் வரும், அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண், அதிர்ஷ்டமான எண் ஒன்று, நிற பலவர்ண நிற வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, நல்ல நாள், நிறைய விஷயம் நல்ல விஷயங்கள் பேசுறதுக்கு இன்றைய நாள் உறுதுணையாக இருக்கும். சில நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் பெறும். யாரோ சொல்லிட்டா வா சொல்லிட்டா வா சொல்லிட்டேன்னு இடம் மாற்ற வேண்டாம், உங்கள் மனசுக்கு திடகாத்திரமாக அப்படிதான் பண்ணலாம். இது ரகசியமாக சொன்னேன்னு பத்து வாட்ட சொன்னேன்னா அது ரகசியமாக பத்து பேர்கிட்ட பரவிடும். ஒரு விஷயத்தை நினச்சி ரொம்ப மனசில் குழம்பியிருக்கல், குழம்பவே குழம்பாதீங்க, உங்களுக்கு தான் எல்லாமே சாதகமாக நடக்கும். நல்ல காரியங்களுக்கு ஆயிரம் தடங்கள் வரதா செய்யும், கவலையப்படாதீங்க. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஐந்து, தினம் சிகப்பு, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு, வெற்றி வழிபாடு. துலாராசி என்பர்கள் போட்டி போட்டு ஒவ்வொரு காரியத்தை பண்ணுவேன், நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, நிறைய பூஜை புனஸ்காரங்கள், தெய்வ பக்தி, நிறையா விஷயங்களில் உங்கள் மன ஈடுபாடு. பா இன்னும் இவ்வளோ இருக்கா விஷயம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒவ்வொன்றா கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும், விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். நல்ல நண்பர்கள் உங்களுக்கு பழக்கத்தில் ஏற்படுவோம், அதன் மூலமாக பிஸ்னஸில் மேலும் மேலும் பெருகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். நிறைய பிரச்சனைகளை ஒவ்வொன்றா ஹேண்டில் பண்ணுவேல் கடைசியில் உங்களுக்கு சாதகமாக வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று, ராமர் பச்சை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். விருச்சிகராசி என்பர்கள் இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள், திருமண காரியங்கள் கைகூடும், நம்ம பேரில் வேண்டாம் மனைவி பேரில், இல்லை நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து இடம் வாங்கலாம். ஃபஸ்ட்டு இருக்கிற காசை வச்சு சில விஷயங்கள் பண்ணலாம், அதுக்கப்புறம் பின்னாடி யோசிக்கலாம்னு சொல்லி காசாக வைக்காமல் ஏதேனும் பொருட்களாக வாங்கக்கூடிய நாள். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும், நல்ல நண்பர்கள் மூலமாக நிறைய காரியங்கள் நடக்கும். சில நேரங்கள் எடுத்துக்காட்டாக பல விஷயத்தை எடுத்து பண்ணுவேன், அது நல்ல பலன்களை கொடுக்கும், அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண். ஒன்பது நிறம் நீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். தனுராசி அன்பர்கள் சில குணங்கள், இந்த குணங்கள் நம்ம மாற்றியே ஆகணும்ப்பா. சே என்னடா இவா கூட சேர்ந்து நம்ம இப்படி ஆகிட்டோமே, இனிமேல் இப்படி இருக்கப்படாது அப்படின்னு சொல்லிட்டு சில யோசனை. டிராயிங் கற்றுக்கிறது, ஆர்ட் கற்றுக்கிறது, தற்காப்பு கலை கற்றுக்கிறது, ஜிம்முக்கு போகிறது, உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கிறது, சுவர் இருந்தால் தானே சித்திரம் வரைய முடியும், நம்மளை நம்மளை பாத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். ஷேர் மார்க்கெட் சம்மந்தமாக, எஜுகேஷன் சம்மந்தமாக, ஸ்கூல் பிரின்ஸிபலாக இருந்துருக்கோம், ப்ரொஃபஸராக இருந்துருக்கிறவங்க, ஹெச்ஓடியாக இருந்துருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும். சில புதிய யோசனைகள் மனசில் திருப்தியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வேலையே இல்லைன்னு வருத்தப்பட்ட வாளுக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும். இந்த தினத்தில் சில நேரங்கள் ஏற்பட்ட மனக்கசப்புகள்லாம் மாறும், மத்தியானத்துக்கு மேலே ஒரு தெளிவான எண்ணங்கள் கூடி வர, அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஆறு. நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டானதையும் குலதெய்வ வழிபாடு, தனுராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு. மகராசி என்பர்களே நிறைய எதிர்ப்புகள் இருக்கும், அதெல்லாம் தாண்டி வருவேன், போட்டு பார்ப்போம் போட்டும் பார்ப்போம் போட்டு பார்ப்போம்னு ஒவ்வொரு காரியத்தை தாண்டி வரத்துக்குண்டான அற்புதமான நான் சில நேரம் இதுவா இதை பேசுவா அதை பேசுவா அப்படி பேசுவா இப்படி பேசுவா எல்லாத்தையும் காதில் வாங்குவேன், மனசில் என்ன தோன்றதோ அதான் செய்வேன். நல்ல நல்ல நபர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றையது. சில நேரங்கள் பார்த்துட்டேன்னா இவா பேசுறது தப்புன்னு சொன்னால் வெளியில் சொல்லவே மாட்டேன், மனசுலேயே நினச்சேன். அரசியல் ரீதியாக சில புதிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு கைகூடும், உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கணும். நிறைய விஷயங்கள் மனசில் இருக்கிறதெல்லாம் சொல்லணும்னு தோணும், ஆனால் இது சொல்லாது இருக்கிறதே நல்லது தான் அப்படின்னு மனதுக்குள்ளேயே வச்சுப்பேன். தெய்வ வழிபாடு துணை நிற்கும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண். ஒன்பது நிறம் கருநீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நரசிம்மர் வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். கும்பராசி என்பர்களே கவனமாக ஒவ்வொரு காரியம் தெரிஞ்சு இது செய்யலாமா வேண்டாமா, இதனால் ஏதாவது ப்ராப்ளம் வரும் அப்படின்னு நூறு தடவை யோசிப்பேன். என்னதான் இருந்தாலும் அவளுக்கு சாதகமாக செஞ்சாலும் நமக்கு இதில் என்ன பலன் அப்படின்னு யோசிப்பேன். முந்தையெல்லாம் ரொம்ப ஃப்ரீயாக எல்லா காரியத்தை பண்ண வேணுமே அப்படி இருக்கக்கூடாது, இதனால் நம்மளுக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு யோசிப்பேன். பிரயாணத்தை பற்றி சிந்திக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம். திருமண விஷயங்கள், சகோதர சகோதரிக்கு தேவையான உபகரணங்கள், வேலைவாய்ப்பு, தொழில், படிப்பு போன்ற நல்ல விஷயங்களை பண்ணுறக்கூடிய நல்ல நாள். இன்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு சென்று வருவேன். இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் ஒன்பது நிறம் நீளம்
வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு. நம்பிக்கை வைத்தோருக்கு தும்பிக்கை வைத்து காப்பாற்றக்கூடிய அற்புதமான வழிபாடு. மீனராசி என்பர்கள் உயர்வான சிந்தனை, எது நடந்தாலும் பரவாயில்ல, இறைவன் இருக்கார், எனக்கு எல்லாத்தையும் பார்த்துப்பாருன்னு ஒரு எண்ணம் நிறைய விரயமாயின்னு இருக்கு. அவ்வளோதான், ஒரு காரியம் பண்ணுறதுக்கு முன்னாடி 100 தடவை யோசிப்பேன், யோசிச்சதுக்கப்புறம் அது செயல்முறையில் திட்டம் திட்டி விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். ஒரு தொழிலில் ஒரு காரியத்தை பண்ணும்போது எதிர்த்து யாராவது பண்ணும்பொழுது அவளை ஒரு சமயம் சொல்லி பார்ப்போம், இன்னொரு சமயம் சரி அவள் பாட்டுக்கு பண்ணிட்டு போகிறோம், நம்ம பாட்டுக்கு நம்ம வழியில் போவோங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 3 நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு, விசேஷ வழிபாடு. இந்த இதில் 12 ராசிக்குண்டான பலாபலங்களை பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது. சில நேரங்கள் நல்லது நடக்கும், சில நேரங்கள் எதிர்மறையாக நடக்கும். சார் என்னமோ தெரியல சார், நெகட்டிவ் எனர்ஜி வீட்டுக்குள்ளே போந்து சுற்றுறது நாங்கள் ரொம்ப சிரமப்பட்டுருக்கோம். எங்கள் மனசில் வந்து ஏதோ ஒரு தொல்லை மனசில் போட்டு பாதிச்சப்பட்டுட்டே இருக்குது. நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்து பார்த்தோம்னா, நீங்கள் தெரியும், வீட்டில் நடுப்பகுதியில் நம்ம வாஸ்து ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்கள் பார்த்துட்டோம்னா, வீட்டில் நடுப்பகுதியில் வெயிட் வைக்கப்படாதுன்னு சொல்லுவாங்க. இந்த நடுப்பகுதியில் வெயிட் வச்சாலே இந்த மாதிரி ப்ராப்ளங்கள் நிறையா நம்ம சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லுவாள் வீட்டில். அதே சமயத்தில் எப்போவுமே ஒரு காரியத்தை பேசும்போது பிரம்ம முகூர்த்தத்தில் நல்ல விஷயத்தையும், மத்தியான நேரத்தில் சங்கடகரமான விஷயங்களையும், சாயந்தர நேரத்தில் சுபமான விஷயத்தையும், நைட்டு தூங்கிறதுக்கு முன்னாடி வெற்றியை பற்றி பேசணும்னு சொல்லுவாங்க. இது சைக்கலாஜிக்கலாகவே இது உண்மை. ஏன்னா காலையில் எழுந்திரிச்சோன்னா கெட்ட விஷயங்கள் பேசினா அன்றைக்கி நாள் முழுக்க கெட்டதாக இருக்கும். மத்தியான நேரங்களில் நல்லதோ கெட்டதோ நம்மளால் சமாளிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சந்தி நேரத்தில் நல்ல விஷயத்தை பேசணும்னு பொதுவாக எல்லோரும் சொல்லுவாள். நைட்டு தூங்கும்போது வெற்றியை பற்றி பேசணும்னா அன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப விசேஷகரமாக இருந்துருக்கும்னு சொல்லுவாள். எப்பவுமே கன்னி மூளை, இந்த கன்னி மூளை பாதிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டால் நம்ம வாழ்க்கையில் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒற்றுமைகள் எப்பவுமே பாதிக்கப்படும்னு சொல்லுவாங்க. நிறைய வீடுகளில் நான் பார்த்துருக்கேன், கன்னி மூளை பாதிக்கப்பட்டதுன்னா ஒற்றுமைகள் பாதிக்கப்படுறதா இருக்குது. அதேமாதிரி சுவாமி ரூம் சிறப்பாக இல்லை அப்படின்னு சொன்னால், குறுகி இருந்து ரொம்ப சிக்கிரமாக இருந்ததுன்னா தப்பு கிடையாது, ஆனால் அந்த சுவாமி ரூமில் விசாலமாக இல்லை அப்படின்னு சொல்லும்பொழுது அங்கேயும் அந்த வீட்டில் நிறைய இடைஞ்சல்கள் வரதை நம்ம பார்க்க முடியுது. நிறைய சுவாமியை படத்தை வச்சுருப்பான், ஆனால் பூஜை பண்ணுறது ரொம்ப குறைவாக இருக்கக்கூடியதாக இருந்துருக்கும். 1. 2. வருஷத்துக்கு 2 முறையாவது கணபதி ஹோமம் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வீட்டில் பார்த்துட்டேன் அப்படின்னா அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு மாவிளை மாட்டிக்கிறது ரொம்ப சிறப்பான பலன் இருக்கும். ரொம்ப மன கஷ்டம் ஏற்படும் போது அருகில் இருக்கக்கூடிய விநாயக பெருமான் ஆலயத்துக்கு போய் அபிஷேகம் பண்ண தீர்த்தத்தை வீட்டில் தெளிச்சு விடுறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் எனக்கு இந்த குறை இருக்குது வாஸ்து ரீதியாக அந்த இடத்துல இருந்துன்னு இருக்கேன்னு தயவு செய்து சொல்ல வேண்டாம். ஏன்னா நிறைய பார்த்துட்டேன்னா வாஸ்து ரீதியான மேப்பு கொண்டு வரும்போது அவட்ட நான் பார்த்து சொல்கிறேன். ஏன்னா கன்னி மூலையில் சரியாக வந்து பாத்ரூம் வச்சுருப்பா, என்ன பண்ணணும்னு தெரியல. வீடு தெற்கு பார்த்தனா ஜாதக ரீதியாக தெற்கு பார்த்தே இருக்கப்படாது, ஜாதக ரீதியாக ஆனால் தெற்கு பார்த்து தான் இருக்குது. மேற்கு பார்த்து வேண்டவே வேண்டாம்னு சொல்லுவேன், மேற்கு பார்த்து தான் இருந்துட்டுருப்பான். இப்படி எதிர்மறையான திசைகள் இருக்கும்போது எதிர்மறையான எண்ணங்கள் சில நேரங்களில் இருந்துருக்கும். ஆக வாஸ்து ரீதியாக நம்ம ஜாதக ரீதியாக நம்மளுடைய வாழ்க்கையில் நல்ல வைப்ரேஷன் கிடைக்கிறதுக்கு, நல்ல மாற்றங்கள் கிடைக்கிறதுக்கு இந்தந்த காரியங்கள் நீங்கள் பண்ணிட்டேனாலே நல்ல மாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். வாஸ்து குறைகள் இருக்கப்படாது. அந்த வாஸ்து குறைகள் இருக்கும்பொழுது நம்ம வீட்டில் சில பிரச்சனைகள் ஏற்படும், அது தீர்க்கிறதுக்கு சில ரெமிடிஸ் எல்லாம் நம்ம பண்ணிக்க வேண்டியிருக்கும். அந்த ரெமிடிஸ் தான் வாஸ்து சாந்தியும் கணபதி ஹோமம்னு சொல்லக்கூடிய ஹோமங்கள். எலுக்கிரம் பிள்ளையார் வைக்கிறது ரொம்ப சிறப்பு. வீட்டு மத்தியில் வெயிட் வைக்கப்படாது. கன்னி மூலையில் சரியாக இருக்க வேண்டும். உங்கள் ராசிக்கு தகுந்த மாதிரி உங்கள் வாசல் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இதெல்லாம் பார்த்துட்டாலே உங்களுடைய பிரச்சனைகள் ரொம்ப கம்மியாக தீரும்னு சொல்லி இன்றைய தினத்துக்குண்டான அற்புதமான ஆன்மீக தகவல் பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரிய மகேஷ். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.